வியூவர்ஸ், வெல்கம் டு ஏக்வேரியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்லட் டைப் தாங்க. பட் இது வந்து நியூ வெரைட்டி, ஆக்சுவலாக நமக்கே ரீசெண்டாக தான் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், நிறைய டிமாண்ட் இருந்தது. ஸோ ஏன்னா இப்போ தான் இது அவைலபிலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அந்த சிக்லட்டை பற்றி நான் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சிக்லட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பீகாக் சிக்லட். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியலாம், பட் இது வந்து ஒயிட் கலர், பியூர் ஒயிட்லாம் கிடையாது, பட் ஒயிட் வித் ரெட் ஐஸில் இருக்கும். இது வந்து ஒரு பீகாக் ஃபேமிலியோட சேர்ந்தது, பட் சிக்லட் டைப்புங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அதனால தான் இது ஆக்சுவலாக டிமாண்டே. எப்போவும் ரெகுலராக கிடைக்கிற நார்மல் சிக்லட்ஸ் அந்த டைப்போடு இது கிடையாது, இது கொஞ்சம் ரேர் பீஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் கொஞ்சம் ரேர், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நம்மளோட ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்குது அக்வேரியம் ஃபிஷஸில். என்னதுனாலும் சரி, அக்சசரிஸ்னாலும் சரி, ஃபிஷஸ்னாலும் சரி, ஓகே. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சிக்லட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் இதுக்கும் வாட்டர் டேங்க் செட்டப் கொடுக்கலாம். பட் டேங்க்கு வந்து டேங்க்கில் வந்து நீங்கள் பிளான்ஸ் வந்து வைக்காதீங்க, ஓகே. ஸோ அது வந்து செட் ஆகாது இந்த சிக்லெட்டுக்கு பொறுத்த வரைக்கும். மற்றபடி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 120 லிட்டர் இருக்கிற மாதிரி வைங்க. நிறைய ராக் செட்டப் வைங்க, சாண்டி சப்ஸ்ட்ரேட் போடுங்க. ஓகே, கிராபெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது போட்டிங்கன்னா கில்ஸில் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய கேவ்ஸ் கொடுங்க, ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே அதோட ஸ்பெசிஃபிக் டெரிட்டரி என்னோட இதை வச்சுக்கும், ஒரு ஸ்பேஸை வச்சுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கேவ்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எக்கச்சக்கமாக மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு வந்து நார்மல் டேங்க் செட்டப்பு வேணும்னா அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், ஓகே. டீட்டெயிலாக பார்க்கணுன்றப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் கிராவல் மட்டும்தான் அந்த டேங்க் செட்டப்புக்கு. இந்த செட்டப்பு அதே மாதிரி சாண்டி சப்ஸ்ட்ரேட் போடுங்க, அது அதுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டிக் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க, அதனால் நீங்கள் அந்த மாதிரி சாண்ட் சாஃப்ட் சாண்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு டேங்க் மேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீகாக்கு வெரைட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சிக்லட்ஸ் வெரைட்டி, அதாவது அதர் பீகாக்ஸ் இருக்குல்ல, அந்த வெரைட்டிஸோடு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது ரொம்ப பீஸ்ஃபுல் தான், அக்ரெசிவ் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் செமி அக்ரெசிவாக அதர் ஃபிஷஸோடு மேக்ஸிமம் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து நீங்கள் போடும்போது ஒரு மேலுக்கு ரெண்டு ஃபீமேல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை தனியாக மட்டும் வைக்காதையும், மேக்ஸிமம் 3 பீசஸ் வைங்க. அந்த 3 பீசஸ் ஒன் மேல் 2 ஃபீமேல் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகே. ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ளது கலர் டிஃப்ரென்ஸ் தாங்க. மேல் வந்து நல்லா ப்ரைட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், அனல் ஃபின்னும் டார்சல் ஃபின்னும் இதுக்கு பாயிண்டடாக இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். அதுமாதிரி இதோட அனல் ஃபின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாட் இருக்கும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து அதில் கிடையாது. இது வந்து சில்வர் ஸ்மால் ஃபீஸ் சில்வர் கலரில் இருக்கும் ஃபீமேலு, ஸ்மால் சைஸாக இருக்கும் கம்பேர்ட் டு மேல் பண்ணும்போது ஸ்மாலாக இருக்கும். ஃபின் வந்து இதுக்கு ரவுண்டாக இருக்குங்க. ப்ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா. நான் சொன்னல எல்லாமே ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை வச்சுக்கும், அதுக்கு கேப் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுண்ணே. ஸோ அந்த மாதிரி மேலுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா என்னென்னா அந்த ஃபீமேல் வந்து ஆக்சுவலாக ஸ்பானிங் டைம் முடிஞ்சு ஃபீமேல் வந்து எக்ஸ் லே பண்ணும்போது மேல் தான் ஆக்சுவலாக ஃபெர்டிலைஸ் பண்ணுது எக்கை. பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் என்ன பண்ணுன்னா எக்கை வந்து அது ஆக்சுவலாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் போட்டிருப்போம். அப்புறம் அந்த எக்கை எடுத்துகிட்டு போய் அதாவது மவுத்தால் கேட்ச் பண்ணி அந்த மேலோட கேபிளை கொண்டு போய் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபீமேலும் மேலும் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது அந்த ஹேச் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த ரிலீஸ் அதாவது ஹேச்லேருந்து வரது வரைக்கும் ஃப்ரைஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது மேக்ஸிமம் 28 டேஸ் 30 டேஸ்லாம் எடுக்கும். அதுதான் கொஞ்சம் லாங் டைம் மாசம் இருக்கும். அது வரைக்கும் ஃபேரன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரைஸ் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கிற பிரைன் ஸ்ட்ரம்ஸு இல்லைன்னா குட் குவாலிட்டி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஓகே. ஸோ இதை பற்றி பார்த்தாச்சு. நான் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன் சிக்லெட் வெரைட்டி, அதில் நம்ம நார்மலாக ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இது ஒரு மலாய் சிக்லெட் தான், பட் நீங்கள் ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் மலாய் சிக்லெட்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம், ஓகே. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதையும் கொடுங்க, ஓகே. வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.